கோவை சந்திரன்ஸ் யுவா ஃபவுண்டேஷன் சார்பில் 25 மாநகராட்சி பள்ளிகளில் இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் மிஷின் வழங்கப்பட்டது. இலவசமாக சானிட்டரி நாப்கின்களை வழங்கும் 25 மிஷின்களை கோவையில் செயல்பட்டு வரும் ரன்ஸ் யுவா அறக்கட்டளை கொடையாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் எஸ்ஆர்பி அம்மணியம்மாள் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறக்கட்டளையின் நிறுவனர் சிவநேசன் மற்றும் அதன் துணை நிறுவனர் சசிகலா சத்தியமூர்த்தி இணைந்து இந்த 25 கருவிகளை மாநகராட்சி ஆணையர் பிரதாப்பிடம் வழங்கினர். இதுகுறித்து அறக்கட்டளையின் துணை நிறுவனர் சசிகலா சத்தியமூர்த்தி கூறுகையில், மொத்தம் 30 நாப்கின்கள் ஒவ்வொரு சானிட்டரி நாப்கின் வழங்கும் மெஷினிலும் இருக்கும். இவை மாநகராட்சி பெண்கள் பள்ளியில் முன்னுரிமை வழங்கப்பட்டு பொருத்தப்படும். பின்னர் மாநகராட்சியின் கோயட் பள்ளிகளில் பொருத்தப்படும். நாப்கின்கள் தீர்வதற்குள் மீண்டும் அறக்கட்டளை சார்பாகவே நிரப்பப்படும். அத்துடன் நாப்கின் எரியூட்டும் இயந்திரங்களை இயக்குவது மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட நாப்கின்களை எரிப்பது குறித்த தகவலும் விழிப்புணர்வும் பள்ளிகளில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும். மேலும் 25 நாப்கின் எரியூட்டும் இயந்திரங்களையும் விரைவில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நான் சசிகலா சத்தியமூர்த்தி, சந்திரன் ஜீவா ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சானிடரி வெண்டிங் நாப்கின் மிஷின்ஸ் அண்ட் இன்சினரேட்டர்ஸ் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷனோட நம்ம அசோசியேட் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா கேர்ள் சைல்டு எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேர்ள் சைல்டு எஜுகேஷனுக்கு வந்து இந்த நேச்சுரல் கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே சொல்ல முடியாத நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த தீபாவளியை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தீபாவளியாக கொண்டாடணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் நம்ம மேரத்தான் நடத்தியிருந்தோம், அதில் வந்து 1000 பேர்த்துக்கு வந்துட்டு வீல் சேர்ஸு, ட்ரைசைக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் எய்ட்ஸு எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம சானிடரி வெண்டிங் நாப்கின் மிஷின்ஸ் அண்ட் இன்சினரேட்டர்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து சொல்லியிருந்தப்போ அதுக்கு இமீடியட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து இன்றைக்கி வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் பேஸில் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து பெண்கள் பள்ளிக்கும் வந்துட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த பெண்கள் பள்ளி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர்றப்போ ரொம்ப ஃப்ரீயாக வரலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த நேச்சுரல் காலுக்கு நாப்கின்ஸ் எப்போவுமே ரெடியாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வரலாம். இது நாங்கள் மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த சொசைட்டியை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்காக உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வி வெல்கம் யூ டு ஆர் சொசைட்டி அண்ட் ஆல்சோ டு ஆர் ஃபவுண்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். சந்திரன் சிவா ஃபவுண்டேஷன் சார்பில் இன்று பெண்கள் நலனுக்காக பெண்கள் பள்ளி குழந்தைகளின் நலன் கருதி சசிகலா ஃபவுண்டேஷன் சேர்பர்சன் மேடம் சசிகலா அவர்கள் இன்று வழங்கியிருக்கின்ற இந்த நாப்கின் மிஷின்ஸ் வந்து ரொம்பவே அவங்களுக்கு பயன்படும். அவங்க பல நாள் சிந்தித்து பெண் குழந்தைகளின் நலனுக்காக இந்த செஞ்சிருக்கிறது நம்ம அனைவரும் பாராட்டக்கூடிய விஷயம். கோயம்புத்தூர் மாநகராட்சியின் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்க அடுத்த திட்டம் வைத்திருக்கின்றார். எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை யுவா ஃபவுண்டேஷன் மூலம் செய்து வருகின்றார். அவருக்கு நாமெல்லாம் உறுதுணையாக நின்று அந்த ஃபவுண்டேஷன் வளர்ச்சியை எல்லா வளர்ச்சியின் மூலமாக அனைத்து மக்களும் நல்ல சேவைகளை பெற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். நான் இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாளைக்கு குழந்தைங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸை பெருசாக மாற்ற போகுது. அதில் நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹெல்த் தான் எல்லாமே, ஹெல்த் பை ஆல் ஃபார் ஆல். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கடமை இது. நம்ம பெண் குழந்தைகளுடைய ஹெல்த்தை வந்து பராமரிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. என்றைக்கோ ஒரு நாள் வந்து இதை பற்றி அசிங்கமாக இது பேசினாலே அசிங்கம் நினைக்கிற காலமெல்லாம் போய் இப்போ குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து வெளியில் போய் சாதிக்கிற காலம் வந்துருச்சு. அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன முயற்சி தான் இது. அவங்க அதாவது ஸ்பீக்கப் சைலன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு வந்து நம்ம ஒரு 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 சின்ன உதாரணமாக இருக்கணும், ஒரு சின்ன ஒரு தடையை நீக்கி அவங்களுக்கு ஒரு வழிவகுக்கணும். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி, ஆதரவு அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஐஸ்வர்யா நான் பேசுகிறேன். 11F லேருந்து பேசுகிறேன். சந்திரன் யுவா ஃபவுண்டேஷனுக்கு தேங்க்யூ. இங்கே வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஸ்கூலில், ஸோ தேவையான நேரத்தில் இதெல்லாம் கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யூ. பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் ரொம்ப நன்றி.